Hey, hi. This is Gunaa from 5M Bicycle Studio. இன்னைக்கு நம்ம இந்த கார்பன் வண்டி பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன, இது வந்து யூஸ்டு பைக். யூஸ்டு பைக் வந்து 1.35 லேக்குக்கு வந்திருக்கு. இதில் என்ன இருக்குது, ஏன் அந்த ரேட்டு? இது 135,000 ரூபாய் இந்த பைக்கோட ரேட்டு. இதில் என்ன இருக்குது, ஏன் அவ்வளோ ரேட்டுன்றதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட புது வண்டி வெலை இப்போ எவ்வளோன்னு கேட்டீங்க. புது வண்டி வெலை அரௌண்ட் ஒரு 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம், ஒரு 3 to 3.5 லேக் கிட்ட வரும். ஏன் எதுக்கு இந்த வண்டி, ஏன் அவ்வளோ ரேட்டுன்றதை பற்றி பார்க்கப்போம். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா லாப்பியர். இந்த பக்கம் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க, இந்த பக்கம் காட்டுற பாருங்க. லாப்பியர் குரூப் செட் பார்த்தீங்கன்னா, இது ஷிமானோன்ற ஒரு குரூப் செட்டில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஷிமானோட குரூப் செட் இது. அல்டெக்ரான்றது ஒரு மாடல் நேம். அது ஷிமானோவில் நிறைய குரூப் செட்ஸ் இருக்குது. அது ஒரு ஒரு குரூப் செட்டுக்கு ஒரு ஒரு நேம் இருக்கும். இது அல்டெக்ரா. அல்டெக்ராவோட 11 ஸ்பீடு இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஷிமானோ அல்டெக்ரா, அல்டெக்ராவோட 11 ஸ்பீடு. 11 ஸ்பீடுன்றது வந்து எதை கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த கெசட் கவுண்ட் பண்ணுவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஸ்பீடு. நல்லா இன்றைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஸ்பீடு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 2 கியர்ஸ்வாங்க. அது இது கிராங்க்கு, இது கேசட். இது வந்து 2 கியர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அல்டெக்ரான் போட்டிருக்கும். ஷிமானோ அல்டெக்ரா. ஷிமானோ அல்டெக்ரா வந்து ஒரு டீசன்ட் ரேசிங் குரூப் செட். இது ஆக்சுவலாக இது கார்பன் ஷிஃப்டர்ஸு. தென் இதில் அல்டெக்ராவோட 11 ஸ்பீட் குரூப் செட் வித் ஃப்ரண்ட்டில் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு கியர் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பல்லு, உள்ள ஒரு கியர், வெளில ஒரு கியர். உள்ளே வர்றது வந்து உங்களுக்கு நார்மலாக கிளைமிங்க்கு யூஸ் பண்ணுறது. வெளியில் வர்றது ரேசிங் அண்ட் ரோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிராங்க் வந்து பார்த்திங்கன்னா ஷிமானோட 105 கிராங்க் போட்டிருக்காங்க. அல்டெக்ராகிறது ஒரு மாடல் 11 ஸ்பீடில். 11 ஸ்பீட்லேயும் 105 வரும். கிராங்க் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு 5,000 ரூபா கம்மி ஆகுன்றதில்ல. பட் ஆனால் இவங்க ரோட்டர் ரிங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரிங் வந்து ரொம்ப, இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்காது, ஓவல் ஷேப்பில் இருக்கும். நான் சுற்றுறேன் பாருங்கள். ஏன் ஓவல் ஷேப் பார்த்திங்கன்னா, இதோட செயின் ரிங் வந்து உங்களுக்கு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண ஒரு பவர் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் ஓவல் ரிங்கில். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன். கார்பன் எப்படி கண்டுபிடிச்சுன்னா, அது வெல்டே தெரியாது. சிங்கிள் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு எல்லாமே வெல்டே தெரியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன். சவுண்டே தெரியும், கார்பன் ஃபைபர் மெட்டீரியல். ஹேண்டில் பார் கூட உங்களுக்கு கார்பன் தான். 3T ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பாரே 15,000 ரூபாய் தனியாக. ஆக்சுவலாக இந்த சேடல் வந்து இன்ஃபினிட்டி சேடல் சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஹோல் இருக்கும் நடுவில். எதுக்கு இந்த ஹோல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏர் வந்து உள்ளே இன்டேக் பண்ணி வெளியில் வரும். அப்போ தான் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சேடல். நல்ல ஒரு ப்ரீத்தபிள் இருக்கும் உள்ளே. இந்த வீல் பார்த்திங்கன்னா அலாய் வீல் தான், கார்பன் இல்லை. டியூயல் வால் ரிம்மு, மேவிக்கோட ஆக்சியம் வீல், டியூயல் வால் ரிம்மு. ஸ்போக்ஸே பார்த்திங்கன்னா பிளேடட் மாதிரி இருக்கும், பட்டையாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஒரே விஷயம் தெரியுதுங்களா, பட்டையாக இருக்கும். ரவுண்ட் ஸ்போக்ஸ் வராது. இது வந்து ஆரோ ஸ்போக்ஸு. மற்றபடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கில் இல்லை, கியர் தான். டயர் வந்து டியூப்லெஸ் இல்லை, டியூப் தான். இந்த டயர் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் ஹேண்ட்மேட் பண்ண டயர்ஸ். ஹேண்ட்மேடில் இந்த கை டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் இன் ஜெர்மனி. டயர்ஸோட பிராண்ட் பார்த்திங்கன்னா காண்டினென்டல். காண்டினென்டல் நார்மலாக காண்டினென்டல் கிராண்ட் ப்ரிக்ஸ் 4 சீசன். இந்த டயரே ஒரு சிங்கிள் டயர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5,000 ருபீஸ் கிட்ட வரும். இது பார்த்திங்கன்னா பாட்டில் கேஸ், வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. மற்றபடி இந்த வண்டி டிசைன் ஃபார் என்ட்யூரன்ஸ், பியூர் என்ட்யூரன்ஸ்க்காக ரெடி பண்ண வண்டிங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து 105 குரூப் செட்டில் வந்தது. 105 2,38,000 அந்த மாதிரி ப்ரைஸில் வந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 105 குரூப் செட்டை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டோம். இது எப்போ நடந்தால், 2017 ரிமூவ் பண்ணிவிட்டு அல்டெக்ரான்ற ஒரு குரூப் செட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். இது எப்படி ஒரு காரில் ஒரு இன்ஜின் மாத்துற மாதிரி. ஏன்னா வந்து அல்டெக்ரா குரூப் செட் 10 லைட்டராக இருக்கும். தென் வந்து என்னென்னா உங்களுக்கு கார்பன் ஷிஃப்ட் இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பட்டர் மாதிரி கியர் ஷிஃப்ட் ஆகும். இல்லை ஷிஃப்டிங் பார்த்திங்கன்னா அந்த கியரில் இங்கே தான் வரும். இதுதான் இந்த மாதிரி பைக்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, என்ட்யூரன்ஸ் பண்ணுறவங்களுக்கு. சாட்டர்டே சண்டே ஆனால் ஒரு 100+ கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு கார்பன் பைக் இருந்தால் மோர் கம்ஃபர்டபுளாக ஒரு ரைடு வந்து இன்றைக்கி டே முடியும். இது இல்லாமல் 200-300 கிலோமீட்டர் அந்த மாதிரி BRM, தென் இண்டோ நேபாள் ரைட்ஸு, டெக்கான் கிளிஃப் ஹேங்கர் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி பைக்ஸ் வந்து ரொம்ப ஒரு சூட்டபுளான பைக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்